சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் 2.0 படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. இந்நிலையில் எடிட்டிங் முடிந்து தயாரான முதற்கட்ட படத்தை சங்கர் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இருவரும் பார்த்திருக்கிறார்கள். இந்த வாரத்திலிருந்து அதற்கு பின்னணி இசைக்கோர்ப்பு பணிகளை ஏஆர் ரஹ்மான் தொடங்கவிருப்பதாக படக்குழு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்துள்ள படம் ஸ்பைடர். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. இந்நிலையில் ஸ்பைடர் படத்தின் தமிழ் வியாபாரம் ஆரம்பமாகியுள்ளது. தமிழ் தியேட்டர் ரைட்ஸ் விலை சுமார் 20 கோடி ரூபாய் வரை பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பொன்றாம் இயக்கத்தில் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்கிறார் சிவகார்த்திகேயன். பெயர் வைக்கப்படாத இந்த படத்திற்கு சமந்தா சிவகார்த்திகேயன் ஜோடியாக நடிக்கிறார். இந்த படத்திற்காக சமந்தா சிலம்பாட்ட பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கிறார். பொன்றாம் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு வரும் 16ஆம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டி ராஜாவின் 24 AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. பிரபுதேவா இயக்கத்தில் கார்த்திக் விஷால் நடிக்கும் படம் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா. இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கிறார். இவர் தான் இசையமைக்கும் ஒவ்வொரு படத்திற்கும் கம்போசிங் செய்வதற்காக வெளிநாடு செல்வது வழக்கம். இதேபோல் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா படத்திற்கும் லண்டன் சென்றுள்ளனர். ஹாரிஸ் ஜெயராஜுடன் படத்தின் தயாரிப்பாளரான பிரபுதேவாவும் சென்றுள்ளார். இந்த படத்தை பிரபுதேவா ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறது. அஜித் நடிப்பில் உருவாகி வரும் படம் விவேகம் சிவா இயக்கியுள்ளார். விவேகம் இசை உரிமையை கைப்பற்றுவதற்கும் கடும் போட்டி நிலவியது. இப்படத்தின் உரிமையையும் சோனி நிறுவனமே கைப்பற்றியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் நேற்றிரவு சோனி நிறுவனம் அறிவித்தது. ஹனிருத் இசையமைப்பில் உருவாகியுள்ள இப்படத்தினை சத்யஜோதி நிறுவனம் தயாரித்து வருகிறது. சைத்தான் படத்தை தொடர்ந்து அறிமுக இயக்குநர் ஸ்ரீனிவாசன் இயக்கும் அண்ணாதுரை என்ற படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார் விஜய் ஆண்டனி. ராடன் மீடியா தயாரிப்பில் தொடங்கப்பட்ட அண்ணாதுரை படம் ஆரம்ப நிலையிலேயே டிராப் பண்ணப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. அதை உண்மையாக்குவது போல் அண்ணாதுரை படத்தில் நடிப்பதற்காக ஒதுக்கிய கால்ஷீட்டை காளி படத்துக்கு ஒதுக்கினார். கிருத்திகா உதயநிதி இயக்கும் காளி படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்நிலையில் அண்ணாதுரை பட வேலைகள் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அநேகமாக ராடன் மீடியாவை கழற்றிவிட்டு தானே தயாரிக்கும் முடிவில் விஜய் ஆண்டனி இருப்பதாக சொல்கிறது கோடம்பாக்க வட்டாரம்.